மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் உங்கள் என் டிவி. என்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் கமகனன். நம்ம நிகழ்ச்சி என்டிவி நிராமிச்சு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் ஒரு அழைப்பாளர் பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். என்னங்க? என்ன இப்போதான் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அதுக்குள்ளே பாட்டு கேட்டுட்டீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? யார்? ஓகே, சேனலில் இப்போ பாட்டு வந்தது எப்படி உடனே தெரிஞ்சு? இப்போ தானே லைவே கொடுத்தோம். ஐயோ, கருப்பு சிங்கம் பக்கத்தில் நின்னோன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளராக கேட்டு இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி. சரி, சூப்பர். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டாச்சுல? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் அழைப்பாளர். சங்கர் குருலேருந்து காக்கி சட்டையை போட்ட மச்சா கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்து வர நேயர்கள் என்னென்ன கேட்கலான்னு பார்த்து அது நம்மள பாடல் வந்துடும். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. சரியா? நன்றி, நன்றி. முதல் அழைப்பாளராக அதுவும் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வச்சோம். லைவ் கொடுத்த உடனே முதல் பாட்டெல்லாம் கேட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவில் நிகழ்ச்சியில் வாஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கெலாம் இந்த அன்பு இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கனாலே போதும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேரு? கமல. இனி இரவு வணக்கம். யாரு? லோகநாதன். ராமு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? குழம்பு வச்சுட்டாங்க. வரும் வரும். இதை விட நேற்று ஒரு அட்டகாசம் நடந்துச்சுங்க. நேற்று ஒருத்தவங்கள லைவ்ல சொல்லியிருந்திருமா, வீட்டுக்கு சாப்பாடு நீங்கள் ஆஃபீஸ் சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு. அவங்க நேரம் ஆஃபீஸ்க்கே வந்து சாப்பாடை ஊட்டி விட்டு போயிட்டாங்க. ஆமாம். என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு அன்பு பாசமும் வச்சுருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிச்சயம் ஒரு நாள் வரோம், கண்டிப்பாக வரோம். இனிமேல் அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது தான் நிகழ்ச்சியே. சரியா? இல்லை, நிச்சயம் வந்துடுறேன், நிச்சயம் வந்துடுறேன். ரொம்ப ரொம்ப சரி, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. என்னைக்கு என்னன்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். சரியா? எங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக போகலாம். சரியா? சொல்லுங்கள். இந்த பாடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட பாடலாக இருக்குது. ஸோ என்ன பாடல் வேணும்? மௌனமா அந்த பாட்டா? மௌனமே வேதமா? இது யாருக்காக இந்த பாட்டு? ஒய்ஃபு. ஏன் அவள் ரொம்ப அமைதியாக இருக்காங்களோ? ஓ, இல்லை இல்லை, பாட்டு மலரே மௌனமானு இருக்கே, அப்படியே பாட்டு அவங்களுக்கா? இல்லை என சரி, கண்டிப்பாக. எத்தனை நேரம் கேட்குறாங்க, எப்போ அந்த பாட்டு வருதுன்னு சொல்லி அவளோட காத்தே இருங்க. சரியா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு நின்றதுக்கு. நன்றி, நன்றி. பொன்மலையிலேருந்து நம்ம ராமண்ணா ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ஸோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிசயங்கள் என்ன அப்படின்னா, நிலையத்தில் வந்து நிறைய பேர் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி களைகட்டம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஏன்னா நிலையத்தில் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இப்படி இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூடி ஆஃபீஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி அனுபவங்கள் மேற்கொண்டு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மற்ற தலைப்பாளர். ஹலோ, வணக்கம். லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
ரொம்பவே நன்றிகள். நிகழ்ச்சியில் வந்து அதுக்காண்டு தான் நம்ம நேயர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, டிவிக்காக லயன் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை அதை டிவி வந்து மீட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேசுறது ஈஸியாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இரண்டு நேயர்கள் வந்தாங்க. இரண்டு நேயர்களும் வெவ்வேறு பாடல்கள் கேட்டு நிகழ்ச்சியில் எந்த பாடல் போடுறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ணுற அடுத்த நேயர் எந்த பாடல் சொல்கிறாங்களோ அந்த பாடல் கண்டிப்பாக வந்துடும். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், தங்கமணி அண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா தெரியும். தங்கமணி அண்ணா மறக்க முடியுமா? இனிமேலே நல்லா ஞாபகப்படுத்தியாச்சு. சொல்லுங்க, நான் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சுல? சரி சொல்லுங்க. சாப்பாடு இந்த பாடல்ல இருந்து, பாடல் வரிசையில இருந்து எந்த பாடல் வேணும்? கோகுலம் படத்துல இருந்தா? யாருக்காக அந்த பாடல்? சரி, கண்டிப்பா போட்டலாம். ரொம்ப ரொம்ப நன்றிகள் நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு. சரியா? கொடுங்க கொடுங்க, பேசுவோம். கொடுங்க பேசுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டு? என்ன பாட்டு? கண்டிப்பா போட்டலாம். சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடணும். சரியா? சரி, ஓகே, சூப்பர். ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. சரியா? அனிஷா? சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி, ரொம்பவே நன்றிகள் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எந்த நேரம் எந்த பாடல் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு பாடல் கேட்டு அப்படியே இருக்குது. அடுத்த நேரம் எந்த பாடல் கேட்குறாங்கன்ற பொறுத்து அந்த பாடல் வந்துடும். நிகழ்ச்சியில் வந்துருக்கும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம். ஃபைரோஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களை தான் சாப்பிடணுமா? சொல்லுங்கள், நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்களா? நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள், இந்த பாடல் வரிசையிலேருந்து எந்த பாடல் வேணும்? கோகுலத்திலேருந்து கண்டிப்பாக நீங்களும் கேட்டதுனால அந்த பாடல் தான் அடுத்த வர போகுது. ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரியா? நிகழ்ச்சியில் பார்த்துட்டீங்களா டெய்லி? பார்க்கல. ஏன் ஏன் அந்த பாடலாம் பார்க்க மாட்டீங்களா? ஆனால் டிவி பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. ஆனால் வந்து பாடல் மட்டும் பிடிச்ச பாட்டுனா மட்டும் உடனே கால் பண்ணிடுறது அப்படி தானே? ஏன் இப்படி? ஆ, அப்படி இல்லை. அதாவது ஒரு தடவை ஒரு நேர் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிகள் நிகழ்ச்சியில் கால் பண்ண. ரொம்ப நன்றிகள், ரொம்ப நன்றிகள். வீட்டில் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஓகே, ரொம்பவே நன்றிகள் நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய பாடல் என்னென்னு எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, நம்ம சொல்ல வேண்டியது இப்படி வச்சு இப்படி ப்ளே பண்ணோம்னா அந்த பாடல் வந்துடும் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுரோசா பூத்திருக்கு அப்படின்ற பாடல் தான். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து? மச்சான், சொல்லுங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் சாப்பிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து நேற்று பண்ணீங்க பாருங்கள் ஒரு சேட்டை. ஆ, சரி, என்ன பண்ணீங்க? ஆ, இந்த மாதிரி பண்ணலாமா? இரவு நேரத்தில் வந்து இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. உங்களுக்கு மன திருப்தி, ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு அதை சொன்னீங்களா? ரொம்ப சங்கடமா இருந்ததுல்ல.
உறவுகள் உறவுகள் வர்றதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் எல்லாருமே வந்து நைட் நேரத்தில் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்றதுக்காண்டி வராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா? வீட்டில் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்கள். தான் சகோதரி என்ன பண்ணுறாங்க? கொடுங்க. சாப்பிட்டேன், காலையிலயும் சாப்பிட்டேன் தெரியுமா? ஆமா. அதாவது இங்கிருந்து நாங்க வந்து சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியா? சரி ஓகே. வீட்டில் எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க. சகோதரிட்ட கொடுங்க பேசுவோம். சொல்லுங்க சகோதரி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், வேற என்ன கேட்கக்கூடாதா? சரி கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனாலும் இருந்தாலும் நேற்று வந்து வீட்டு ஆஃபீஸ் என்னது ஆமாம், அது நீங்கள் தானே? அதை தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும் முதல்ல. அதில் என் தங்கச்சின்றதப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்கு நிச்சயம் நிச்சயம் என்னுடைய சகோதரி தான் நீங்களும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த வகையில் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு போன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள், நன்றிகள். சொல்லுங்க சொல்லுங்க. ஆ கண்டிப்பாக, இதில் என்ன இருக்கு? நான் அதில் சொல்லவே இல்லை எதுவுமே. இதில் கண்டிப்பாக உண்மை தானே? இன்னைக்கு வந்து நேற்று வச்சது அதே சாம்பார் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் காலையில் வந்து கொடுத்து நேற்று நைட்டு கொடுத்துட்டு போன சிக்கன் குழம்பு எல்லாமே இருந்தது. ஸோ அதே காலையில் போட்டுட்டு அப்படியே சாம்பார் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளைக்கு தான் நம்மளை சமைக்கணும். நன்றி. இப்போ அது அடுத்ததாக வரக்கூடிய படல் அந்த புது ரோசா பூத்திருக்கு. அதே தான் அதே தான். நன்றிகள். வீட்டில் எல்லாத்தையும் இனி இரவு வணக்கம். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிகள் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும். ஸோ நிகழ்ச்சியில் வந்த அனைத்து நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள், பாசம் காக்கிற எல்லா நேயர்களுக்கும். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் கோளர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்பப்போ, அதனால தான் கொஞ்சம் அடுத்த காலர் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய பாடல் புது ரோசா பூத்திருக்கு அப்படின்ற பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பாருங்களேன் நம்மால ஆப்ரேட்டர் ஜி ப்ளீஸ் பாட்டை போடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பாடல் புது ரோசா பூத்திருக்கு அப்படின்ற பாடல். எப்பா ஏம்பா இப்படி பண்ணுறீங்க? அன்பே உன்
பூந்தலோகம் ஏங்கும் ராத்திரி துள்ளும் மின்னல் கண்களால் தீபம் ஏற்றவாரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் உங்களுக்கு கமகடன். நம்ம நிகழ்ச்சி நீராக நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக முதல் பாடல் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த தலைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? அபிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அபிதா? பொன்மலையிலேருந்து. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கேம்மா. சாப்பிட்டீங்களா? சரி, கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் வரேன், சாப்பிட்லாம். சரியா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடலாம் பார்த்தீங்களா? எந்த பாடல் வேணும் உங்களுக்கு? மலரே மௌனமா. யாருக்காக அந்த பாடல்? அதுதான், உங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மாமா பேர் இப்போ தெரியும் அதானே, பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்து அந்த பாடல் தான் வேணும்னு கேட்டாங்களா? சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. வீட்டில் எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி, நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிகழ்ச்சியில் கால் பண்ணுற நேயர்கள், சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம டெய்லி சொல்கிறது தான். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் நான் எல்லாருமே வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சில நேயர் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, புதுசாக வர நேயர்களுக்கும் மலிவிடலாமே ரெண்டாவது தடவை கால் பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருந்தேன். தவிர மற்றபடி நீங்கள் கால் பண்ணலாம் சொல்ல. நிகழ்ச்சி வந்திருக்கும் அடுத்த தலைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? பன்னீர்செல்வம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கேன். சாப்பிட்டீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாமா? ஆ, ஓகே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, நிகழ்ச்சியில் அர்ஜுன் பாடலாம் இருக்குது, எந்த பாடல் வேணும் இன்னைக்கு? முதல்வன் படத்தில் அந்த யாருக்காக அந்த பாடல்? சரி, கண்டிப்பாக வீட்டில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பாடல் வந்துடும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சரியா, நன்றி, நன்றிண்ணா. கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரிய இனி இரவு வணக்கங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. ஆ, கொடுங்க, நான் பேசுவேண்ணா. வணக்கம். அழுகுறாங்களா? சரி, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து கால் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவோம். ஸோ நிகழ்ச்சி என்டிவி நிராமிச்சு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடிய நினைவுகள் எதாக இருந்தாலும் சொல்லலாம், கவிதைகள் சொல்லாமல் மொக்க ஜோக்கு இருந்துச்சுன்னா சொல்லலாம், நல்ல விடுகதைகள் இருந்தால் கேட்கலாம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நிகழ்ச்சியில் அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை எதாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த தலைப்பாளர், ஹலோ வணக்கம். ஹலோ, ஆ, உங்கள் பேர்? சந்திரமதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சந்திரமதி? பாலக்கரை. நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? அப்பா பேர்? இப்போதான் முதல் தடவை கால் பண்ணுறீங்களா? அம்மா பேர்? லட்சுமி. லட்சுமியோட பொண்ணா நீங்கள்? ஓ, ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியோட பொண்ணு. சரி, ஓகேம்மா. சாப்பிட்டீங்களா? சரி, சொல்லுங்கள், இந்த பாடல் வரிசையிலேருந்து எந்த பாடல் வேணும் உங்களுக்கு? முதல்வன் படத்துலேருந்து வேணுமா? கண்டிப்பாக போட்டலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள். இனி இரவு வணக்கம். நன்றி, நன்றி. பாலக்கரையிலேருந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க ஸ்ரீதேவியோட பொண்ணு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த கட்டமாக பாடல்களும் உங்களுக்காக அடுத்த ஒரு 90s 2000 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க, எந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாடலை நீங்கள் கால் பண்ணி எந்த நேர்கள் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த பாடல் கண்டிப்பாக வந்துடும். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த தலைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? தக்ஷனா. மேலத் பாகனூர் தானம் அவங்களோட பொண்ணா? ஆ. சாப்பிட்டீங்களா?
நாங்க இனிமேல் தாம்மா சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? தாஜ்மஹால் ஒன்று, அந்த பாட்டு வேணுமா? கண்ணோடு காண்பதலாமா? சரி, கண்டிப்பாக போட்டலாமா? ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. சரியா, நன்றி நன்றி. இனி இரவு வணக்கம் சோ நன்றி. சின்ன குழந்தைங்களாம் பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அன்பும் மாதிரமும் எப்போதுமே வேணும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி கால் பண்ணுற நேரம் டிவி வலிமை மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு நான் பேசுகிறது என்னன்னு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் பேச எனக்கு புரிஞ்சால் போதும். டிவி பார்க்குற நேர்களுக்கு கண்டிப்பாக புரியும். நிறைய நேர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் பேசுன்னு வச்சிங்கன்னா தாராளமாக பேசி உங்களோட ஏரியாவை பிரபலப்படுத்தலாம். நிகழ்ச்சி வந்திருக்கும் அவர் தலைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, அரவிந்த் பேசுகிறேன். அரவிந்த் தம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க? எங்க? ஏர்போர்ட்ல இருந்து. ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் தானே? அப்புறம் என்ன இதுல என்ன இருக்கு? சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? மலரே மௌனமா, கண்டிப்பா போட்டலாம். யாருக்காக இந்த பாடலாம் வேணும்? அப்பா கேட்டாங்க. அப்பா பேரு? ஆனந்தன். ஆமாம், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் மாமா அப்பா கிட்ட. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம். மொக்கச்சோக்கு கேளுங்க, இதில் சொல்லுங்க. பிரியாணி, பிரியாணி வேற நாளைக்கு சொல்றீங்களா? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மொக்கச்சோக்கெலாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்களும் சொல்கிறோம். சரியா? நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், வீட்டில் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்ததாக மூன்று நேரில் கேட்டு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மலரே மௌனமா அப்படின்ற பாடல். ஸோ அந்த பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வர்றது மலரே மௌனமா அப்படின்ற பாடல். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்போ இந்த பாடலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இனிமேல் கேட்குற நேயர்களுக்காக நான் இங்கேருந்தே உங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள்ட்டேருந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாடலை வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இப்போ. அதனால தான் உங்களுக்கு டைம் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் மலரே மௌனமாக. அதுக்கப்புறம் சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் உங்களெலாம் சந்திக்கிறேன். தொடர்ந்து கால் பண்ணுற நேரில் கால் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம இன்னும் நிறையா பேசலாம். ஏன்னா மூன்று நேரில் கேட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டு சின்ன விளம்பரம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப நிகழ்ச்சியில் வரையும் கால் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் மூன்று பாடல் உங்களுக்காக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மலரே மௌனமா அப்படின்ற பாடல் பார்ப்போம். ஏதோ சுகம் உள்ளூர்
மருத்துவ ஆலோசனை ஏப்ரல் இறுதி வரை முன்பதிவிற்கு 767-007-6006. சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் இலவச மருத்துவ ஆலோசனை ஏப்ரல் இறுதி வரை முன்பதிவிற்கு 767-007-6006. இந்த மாதிரி நானும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். என் மேல ஷூட்டிங் லைட்டே படாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்கள நம்பல, என்ன நம்பினேன்? இருள பார்த்து பயப்படாத, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாறு. உண்டும் பிரகாசம் எங்களின் வழிகாட்டும் ஒளி. ஜோசா லுகாஸ். ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய மறு தடவை யூஸ் பண்றதே இல்ல. எரிச்சமாவில பட்சணம் பண்றதுனால பிரமாதமா இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வெக்கம் வரும்போது அழகா மின்னற மூக்குத்தில சொந்தத்துக்கு சமைக்கிறப்போ சந்தோஷத்தை காட்டுற வளையல், துணிச்சலா நிக்கிறப்போ வலிமையை காட்டுற மோதிரத்துல, சந்தோஷத்துக்கு குதிச்சு ஆடுற மாலையில, இப்படி எல்லாத்திலையும் தமிழ் பெண்களுக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அழகு. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், தமிழ் பெண்கள் கொண்டாடும் அழகு. சுதா
கருத்தரிப்பு மையம் நடத்தும் இலவச மருத்துவ ஆலோசனை ஏப்ரல் இறுதி வரை. முன்பதிவிற்கு 7670076006. சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் இலவச மருத்துவ ஆலோசனை ஏப்ரல் இறுதி வரை. முன்பதிவிற்கு 7670076006. என்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் உங்கள் கமகனன். நம்ம நிகழ்ச்சி என்டிவி நிரம்பிச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் பாடல்கள் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. இரண்டு பாடல் போயிடுச்சுன்னா மூன்றே மூன்று பாடல் தான் இருக்குது. அடுத்தடுத்து நேயர்கள் யார் யார் என்னென்ன பாட்டு கேட்குறாங்களோ அந்த பாடல் வந்துடும். நிகழ்ச்சி வந்திருக்கும் அந்த தலைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்னங்கம்மா? உங்கள் பேர் தேஜாஸ்ரீயா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியா? திருச்சியா, சூப்பர்மா. என்ன என்ன சாப்பிட்டீங்க? சாம்பாரும் உள்ளகிழங்க. சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் என்ன பாடல்மா வேணும்? இன்னும் மூணே மூணு பாட்டு தான் இருக்கு. எந்த பாடல் வேணும்? அஞ்சாவது பாட்டு போடணுமா? யார் சொல்லி கொடுக்குறா பின்னாடி? சரி, கண்டிப்பாக போட்டுறான். ரொம்ப ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். பின்னாடி குழந்தைங்களாம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்களா? ஸோ அதனால் பாப்பாவுக்கு பேச தெரியல. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேருந்து வேறு சொல்லி கொடுக்குறாங்க, அஞ்சாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு அப்படின்னு. ஸோ அந்தவங்களாம் இருக்காதிங்க, சின்ன குழந்தைங்க அவங்களாம் பேச விடுங்க, அப்போ தான் ஜாலியாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இருந்துருக்கு மற்ற தலைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிட்டீங்களா? சரி சொல்லுங்க. நான் இனிமேல் தான் சாப்பிடும். நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? இன்னும் மூணே மூணு பாட்டு தான் இருக்குது. அஞ்சாவது பாட்டு முதல்வன்லேருந்து அழகான ராட்சசியவா? கண்டிப்பாக போட்டலாம். ரொம்ப ரொம்ப நன்றிகள் நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. சரியா? ஆ கொடுங்க, கேட்கட்டும். ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு என்ன க்வெஸ்சன்மா என்கிட்ட கேட்கணும்? தூரத்துலேருந்து நாலு பசங்க தும்பிக்கிட்டே வராங்களா? நாலு பசங்க தூரத்துலேருந்து தும்பிக்கிட்டே வராங்க, ஏன் ஏன் தெரியலையம்மா? தெரியலையே, சொல்லுங்க. ஐயோ அப்பா, இதெல்லாம் யாருமா சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு? என்னங்கம்மா? சரி, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இனி இரவு வணக்கம் எல்லாத்துக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா குழந்தைங்களாம் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, அப்படியே குதூகலமாக நிறையா பேர் இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில். கேட்க சொல்கிறாங்க, இருந்தாலும் கேட்க வரல, பரவாயில்லம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஒரு மொக்கச்சோக்கு தூரத்துலேருந்து நாலு பசங்க வராங்க, ஆனால் தும்பிக்கிட்டே வராங்க, ஏன் அப்படின்னா அது பொடி பசங்களாம், பொடி போடுவோம்ல அந்த மாதிரி, அது அது அந்த மாதிரி பொடி ஜோக்கு தான். ஸோ அது காமெடி காமெடின்னு சொல்ல முடியாது, மொக்க ஜோக்கு. அதில் வந்து பொடி மொக்க ஜோக்கு. ஸோ நிகழ்ச்சி வந்திருக்கு மறு தலைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம், யார், எங்கே இருந்து? திருச்சி காட்டூர்லேருந்து. உங்கள் பேர்? தட்சிணாமூர்த்தி. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள், இந்த பாடல் வரிசையிலேருந்து எந்த பாடல் வேணும்? அஞ்சாவது பாடல் தான் வேணுமா? யாருக்காக பாடல்? சரி, கண்டிப்பாக போட்டுடலாம். வீட்டில் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்கள். இனி இரவு வணக்கங்கள். சரியா? ஆ கேளுங்க, கேட்கலாமே. சரி, அது ஓடாது, செவத்தில் தானே மாட்டியிருக்கோம். அதாம்மா ஓடாது, ஏன்னா அதான் ஆணி அடித்து மாட்டியிருக்காங்கள. அடேங்க அப்பா, கடிகாரம் இந்த ஜோக்காம்மா? நான் வேற ஜோக்குன்னு நினச்சேன். சரி, கடிகாரத்துக்கு வந்து பேட்டரி போடல, அதனால ஓடலையா? அப்போ சீக்கிரமாக சொல்லி பேட்டரி மாற்றி போட சொல்லுங்கள். சரியா? நன்றி நன்றி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்க, மொக்க ஜோக்கு எங்கிட்ட போட்டு வாங்கிடலான்னு. முடிஞ்சளவு நானும் பதில் சொல்லலாம் ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் பதில்கள் வந்து மாறி மாறி இருக்கிறதுனால என்னால் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு க்வெஸ்சன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கு மற்ற தலைப்பாளர். ஹலோ வணக்கம்.
வணக்கங்க இந்திரா மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டு தான் பேசுறீங்களா? சொல்லுங்க, இந்த மூணே மூணு பாடல் தான் இருக்கு, எந்த பாடல் வேணும்? சங்கர் காக்கி சட்டை போட்ட மச்சானா, யாருக்காக? அதான் அவரை பார்த்து இந்த மாதிரி பாட்டு பாடுறதா, காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படியா? எத்தனை தடவை பாடிருப்பீங்க இந்த மாதிரி அவர்கிட்ட? பாட்டு பிடிக்கும் அவர்கிட்ட, என்ன பாடினதில்ல? இப்ப என்ன பண்றீங்க, அவர் பக்கத்துல இருக்காரா? அப்படியே இந்த பாட்டை பாடுங்க. அதேதான், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்துங்கப்பா, உங்களுக்காக பக்கத்துல உட்கார வச்சு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்படியே சொன்னீங்களா இல்லையா, ரொமான்ஸா பாடுனீங்களா இல்லையா? பக்கத்துல அவர் மயங்குற மாதிரி பாட்டு தெரியுதே இல்லையா? அவர் பக்கத்துல லைட்டா சிரிச்சாரா இல்லையா உங்க வீட்டுக்காரு? கொடுங்க பேசுவோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏன்னா உங்களை நினைச்சு பாட்டுலாம் பாடுறாங்களே, எப்படி இருக்கு பாட்டுலாம்? சூப்பரா இருக்கா? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? சரி, ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக தான் இந்த பாடல் கேட்டிருக்காங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து அனுப்பணும், சரியா? ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்க. எல்லாருக்கும் இனி இரு வணக்கம். நன்றி, நன்றி, ரொம்பவே நன்றிகள். நிகழ்ச்சியில் நான்கு நேரங்களுக்கு மேலே அதிகமாக கேட்டு முதல்வன் படத்தில் இருக்கிற பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி காக்குச்சட்டை போட்ட மச்சான்ற பாடல் ரெண்டு பேர் கேட்டு முதல் அழைப்பாளராக ஒருத்தவங்க கேட்டாங்க. அடுத்த இப்போ மேல அம்பியாபுரத்துலேருந்து அவரோட கணவர் வந்து காக்குச்சட்டை போட்டாள் தானா, ஸோ அதனால் வந்து அந்த பாடல் தான் நான் கேட்பேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் மூன்றே மூன்று பாடல் தான் இருக்குது, பார்ப்போமே எந்த நேயர்கள் எவ்வளோ பாடல்கள் எத்தனை பாடல்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். இனிய இரவு வணக்கம். லால்குடி சந்திரன், நல்லா இருக்கீங்களா? டிவிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சா? சரிண்ணா, நேத்தே வந்துருக்கணுமே. சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சாப்பிட்டாச்சா? சரி, நிகழ்ச்சியில் மூன்றே மூன்று பாடல் தான் இருக்குது. சங்கர் குருலேருந்து காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படின்ற பாடல், முதல்வன்லேருந்து அழகான ராட்சசியே அப்படின்ற பாடல், கண்ணோடு காண்பதலாம்லேருந்து தாஜ்மஹால் ஒன்று அப்படின்ற பாடல். எந்த பாடல் வேணும்? எத்தனை பேர் இந்த மாதிரி பாட்டு பாடி இருக்காங்க உங்களுக்காக? என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு எண்ணிக்கைகள். சரி, பார்ப்போமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு தெரிய வரும், அப்போதைக்கு வந்து நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்பவே நன்றிகள் நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடியது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, பாடல் தான் அது வந்து அழகான ராட்சசி அப்படின்ற பாடல், அதிக நேரில் கேட்டு அந்த பாடல் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உங்களுக்காக வருது. ஆனாலும் இங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஓட்டிங் போல் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து வந்து பாடலை வந்து டெடிகேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கேருந்து நான் இனிமேல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஓட்டு வந்து அங்கே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சில நேரங்களில் இந்த டிஜிட்டலில் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாடல் டிடெக்ட் ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகுதுல்ல, அதுக்காக தான் வந்து ஃபோனை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா பாட்டை மாற்றி போட்டக்கூடாதுல உங்களுக்காக. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து? யார் எங்கேருந்து கேட்டால் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறோம், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறோம், லண்டன்லேருந்து பேசுகிறோம்னு சொல்லுவீங்க. சொல்லுங்கள் கோகிலா, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இதையும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டோம்னா அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்பீங்க. எதுக்கு இந்த வேலை? இல்லை, அதான் நான் வந்து என்ன கேட்பேன்னா, சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்பேன். அதுக்கு நீங்க உடனே சொல்லுவீங்க நான் ஏன் எங்களை தெரியாதா உங்களுக்கு அப்படின்பீங்க. என்னதான் கலாயிங்க, கலாயிங்க, நீங்க கலாய்க்கிறது தானே இங்க நிகழ்ச்சி நடத்துறோம் நாங்க. சூப்பரா இருக்கா?
உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கி வந்து சட்டை மாடியில் காய போட்டிருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோடய சட்டை இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆ, ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. அதான் சொன்னேன் நானும் ஆட்டையை போட்டு வந்துட்டேன்னு நான் தான் சொன்னேனே. ஆ, இனிமேல் தான் சாப்பிட்ணும். காலையில் வர மாட்டேங்குது ஐயா, இதெல்லாம் வேறையா? ஆ, சரி காண்டி. சரி, நான் என்னன்னு செக் பண்ண சொல்கிறேன். காலையில் இப்போ வந்துருச்சு அடிச்சான்ல. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லைங்க, அதான் இப்போ சேனல் வந்துருச்சு தானே. பாருங்கள், நான் வந்து உங்களுக்காக பாட்டெலாம் வந்து ஓட்டு லிஸ்ட்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காண்டி. இப்போ வந்து ரெண்டு வேலை கொடுத்துட்டாங்க, லைவில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து எத்தனை பேர் போட்டு இப்போ பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் நான் வேறு கொடுக்கணுமா? எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் வந்து சரி சூப்பரு, இப்படி தான் இருக்கணும். எல்லா நேரம் இப்படி கிளம்பி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டி வரோம், கூட்டி வரோம். அது வேறையா? சரி போட்டுடலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி, ரொம்பவே நன்றிகள். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பாடல் இந்த இப்போ இந்த வேலையும் கொடுத்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா இனிமேல். என்னப்பா இது, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பாருங்கப்பா. இந்த பாடலில் வந்து நான் இப்போ இந்த ஓட்டு லிஸ்ட்டு கொடுத்து இங்கே கொடுத்தா மட்டும்தான் இப்போ வருமா? ம், இப்போ இதில் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்? ம், இப்போ பாருங்களேன், இப்படி பேசிக்கிட்டே நம்ம கொடுக்குறோம் பாருங்க. இப்போ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இணைஞ்சிட்டீங்க, பேசலாம். ஈஸ்வரி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. நிகழ்ச்சியில் ஒரு என்ன மூன்று பாடல் இருக்குது, எந்த பாடல் வேணும்? காக்கி சட்டை போட்ட மச்சான், கண்டிப்பாக போட்டலாம். யாருக்காக இந்த பாடல்? சரி கண்டிப்பாக போட்டலாம். ஏன், வீட்டுக்கார் காக்கி சட்டை போட்டுருக்காரா? அப்போ நீங்கள் பாடணுமே, இந்த பாட்டை பாடி ஆகணுமே, பாடுங்க. சும்மா இல்ல, ரெண்டே ரெண்டு லைன் தானே, பாடலாம். சும்மா பாடுங்க, நான் சொல்றேன், அப்படியே பாடுங்க. ஓகே. காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய வந்த மச்சான், அப்படியே பாடுங்க பாப்போம். போட்ட மச்சான், களவு செய்ய வந்த மச்சான், அவ்வளவுதான். சூப்பர். பக்கத்துல வீட்டுக்கார இருக்காரா? அப்படியே சந்தோஷப்பட்டிருப்பாரு. சிரிக்கிறாரா? அந்த சிரிப்பு தான் வேணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருங்க வீட்டில், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். சரியா? சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. என்னங்க? ஆ, தாராளமாக சொல்லலாம், எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்க. ஹெட்ரூம் சரி, ஹெட்ரூம் இல்லை அப்படின்னா அப்போ வந்து இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பதில் நிறையா தெரியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. ஐஷோ கடவுளே, அது மஷ்ரூம். ம், நல்லா இருக்கு, சூப்பர். யார் சொன்னது இதெல்லாம்? ஆமாம், அதான் அது தெரியுது. பட் அதே மாதிரி இதை உட்காந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்களா எத்தனை நாளா? என்னடா வந்து போட்டுலாம் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, ரொம்ப நான் என்னங்க பண்றது, நானே வந்து ஒரு பாருங்கள் இப்போ வேலையெல்லாம் பழு நிறையா கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு வேலை சொன்னீங்கன்னா அங்கே வேணும் லைவே பண்ண விட மாட்டாங்க. ஏன் அப்படி? நான் சொல்கிறேன், ஆக்ஷன் படம் நான் வேணால் காட்ட ஆக்ஷன் பார்க்க சொல்லுங்க. ஸோ சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க, நன்றி.
நன்றிகள் பல, ரொம்பவே நன்றிகள். ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ஸோ அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய பாடல் நான்கு நேயர்கள் கேட்டு முதல் இடத்துல இருக்கிறது நம்ம நான்கு நேயர்களுக்கு மேலே ஐந்து நேயர்கள் கேட்டதுனால அழகான ராட்சசி தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கப்புறமா தான் நம்மளோட காக்கிச்சட்டை போட்ட மச்சா ரெண்டு நேயர் மூன்று நேயர் வந்து காக்கிச்சட்டை போட்டதுனால அந்த படம் தான் வேணும்னாங்க. இருந்தாலும் அந்த பாடலை காக்க வைக்கணும்னே இப்படி இருக்கா என்னான்னு தெரில. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடியது உங்களுக்காக காக்கிச்சட்டை அப்படி இல்லை, அது தப்பு. அதனால் அடுத்த வரக்கூடிய பாடல் எனக்காக என்னவளுக்காக வரக்கூடிய பாடல் அழகான ராட்சசியே. அழகான ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவாமனை அறுக்கிறியே. அழகான ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே, அடி மனசாருவாமனை அறுக்கிறியே. அருகம் பொழுது அறுத்து தெரியுமா பழங்க குமரினா, ஆமா அயிரம் மீனுதா கோக்க முழுங்குமா அடிக்குமா, வெளிய போட்டு நீ உள்ள காக்கிற கடல காடு நீ, ஆமா உயிரை உரிச்சு நீ கயிறு கிரிக்கிற சுகம் சுகமா. ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே, அடி மனசாருவாமனை அறுக்கிறியே. ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவாமனை அறுக்கிறியே. ஆனா வீணா போனே,
மதிக்கிறியே புட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமணை அறுக்கிறியே அறிவும் புள்ளுக்கு அறுக்கு தெரியுமா குழந்தை குமரினா ஆமா ஐயம் மீனுதா கொக்க முழுங்குமா அடுக்குமா வெளியே போட்டு நீ உள்ள காக்கிற கடல காடு நீ ஆமா உயிரை உரிச்சு நீ கயிறு திரிக்கிற சுகம் சுகமா. இரண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் உங்களுக்கு கமகனேன். நம்ம நிகழ்ச்சி டிவி நிரமிச்சு ரொம்ப சூப்பராக பாடல்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரோட ஹிட்ஸாக பார்த்துருந்தோம். அந்த வகையில் வருஷப்படி வர்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பாடல்கள் மாறி மாறி வந்ததுனாலும் உங்களுக்கு பிடித்திருக்கும் எல்லா பாடலும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட இறுதியில் வேற இருக்கும். இன்னும் இரண்டே இரண்டு பாடல் தான் இருக்குது. என்னென்ன பாடல்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சங்கர் குரு படத்துலேருந்து காக்கி சட்டை பொட்ட மச்சான் அப்படின்ற பாடலும், அடுத்ததாக கண்ணோடு கண் பதிலாமலேருந்து தாஜ்மஹால் ஒன்று தாஜ்மஹால் ஒன்று ஒரு நேர்களுக்கும் கேட்டு, அடுத்து காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படின்ற பாடல் வந்து ஐந்து நேர்களுக்கு மேலே கேட்டு அந்த நிகழ்ச்சியில் முதலிடத்தில் இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சியில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. அந்தளவுக்கு கால் பண்ணி பேசுகிற எல்லா நேர்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகளும் வணக்கங்களும் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கால் பண்ணி ஒரு அன்போடு பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தா, என்டிவி நம்ம மொபைல் ஆப்லேயும் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்டிவி லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்டிவியோட நம்ம லோகோ இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் 24 hours நீங்கள் பாட்டுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கால் பண்ணுற நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எனக்கும் கேட்கும், டிவி பார்க்குறவங்களுக்கும் புரியும், நான் சொல்கிறது உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இன்னும் இரண்டே இரண்டு பாடல் தான் இருக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்கும். அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? சர்மிளா தாராநல்லூர். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டாச்சு. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? சரி சொல்லுங்க. பாடல் இன்னும் இரண்டே இரண்டு பாட்டு தான் இருக்கு. எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்? கண்ணோடு காண்பதில் தாஜ்மஹால் ஒன்று அப்படின்ற பாட்டு இருக்கு. சரி, கண்டிப்பா போடலாம். ரொம்ப ரொம்ப நன்றிகள். எதுக்காக அந்த பாடல், யாருக்காக? பெரிய வணக்கங்கள் சொல்லுங்க. பாப்பா பேர் ஒரு முறை சொல்லுங்களேன். சரியா? நானும் சரி, நன்றி நன்றி, ரொம்பவே நன்றிகள். தாழநல்லூர்லேருந்து சர்மிளா, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அன்பும் பாசமும் வச்சுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை வந்து ஒரு கருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் வச்சுருக்காங்க ஆஃபீஸில். ஸோ நல்லாயிருக்கு. நிறையா பேர் வந்து வெளியில் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி பேர்லாம் வாங்கும்போது தான் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேர்கள் வரும்போது இன்னும் நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தோற்றமும் வருது. ஸோ நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிவியில் வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் விடுத்து நிகழ்ச்சியை நம்ம எப்படி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றதான். ஸோ என் டிவியில் உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட இறுதியில் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு 90s உள்ள பாடல் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தோம். 90s அதாவது 1999 இருக்கிற பாடல் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்தோம். எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை நிகழ்ச்சி நாளை 9:30 உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்டிவி நினைறாம் கமலகண்ணன். ஏன்னா அது சீக்கிரமே முடிச்சானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நிகழ்ச்சியில் வந்து அடுத்தடுத்து பாடங்கள் பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு பாட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக வந்துடும். என்ன பாடல்னா முதல்ல வரக்கூடிய பாடல் காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படின்ற பாடல். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து கால் பண்ண நேயர்களுக்கும் சரி, கால் பண்ணி கனவு இணைப்பில் இருக்கிற நேயர்களுக்கும் சரி, அது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த நேயர்களுக்கும் சரி, கிளைண்ட் கிடைக்கலன்னு சொல்கிற நேயர்களும் சரி, அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நமக்கு தொடர்ந்து பேசலாம்னு சொல்லிட்டு மீண்டும் நாளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 9:30 வரைக்கும் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நீங்களும் இந்த பாடலெல்லாம் போடும்போது ட்ரை பண்ணாமல் நான் அந்த மாதிரி பேசிக்கி இருக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இணைப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாளை நிகழ்ச்சி நாளை 9:30 சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை என்டிவி நிரான் கலகணன். நன்றி, வணக்கம்.
பட்டம் மச்சான், தளவு செய்ய கண்ணம் மச்சான், கண்ணம் வைக்க வந்த மச்சான், கண்ணத்துல கண்ணம் மச்சான், பக்கம் வந்து